வா ஜக்கி வாசுதேவ் என்ன கிழிச்சான் ஜக்கி வாசுதேவுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி சுய விளம்பரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் இவங்களோட சுய முக்கியத்துவம் இவங்கெல்லாம் ஒட்டுணிகள் இவங்கெல்லாம் லீச்சஸ் இவங்கெல்லாம் அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து முன்னேறத்துக்காக பேசுற பேரசைட்ஸ் அதே சமயத்தில் மத நல்லிணக்கத்தை உடைக்கிறதுக்காக பேசுற பாரசைட் ஏன் தமிழ்நாடு மாற்றம் ஜக்கி வாஸ் ஜக்கி வாசுதேவ் கோயம்பு பெங்களூர்ல தானே மர்மமாக மனைவி மறைந்தார் ஜக்கி வாசு தமிழ்நாட்டுக்கு என்ன இயற்கையான தொடர்பு ஜக்கி மதுரைக்கு சம்பந்தமே இல்ல ஏன் ஜக்கி வாசுதேவுக்கு மதுரை கோயில் மேல பற்று இருக்கு இல்ல ஜக்கி வாசு உத்தரகாண்ட் கோயில் மேலையும் குஜராத் கோயில் மேலேயும் ஏன் பற்று இல்ல அங்கெல்லாம் அரசாங்கம் எடுத்தா வாய்த்த மாட்டாரா தமிழ்நாட்டுல சொத்துக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வனத்துறையில ஆக்கிரமிப்பு பண்ணி சொத்து எடுத்தா அதனால ஒரு திருடு பண்ணா இன்னொரு திருடுக்கு பேசுறதுக்கு உரிமை உண்டா என்னங்க பேசுறீங்க நான் சொல்கிற சிஏஜி ரிப்போர்ட்ல ஜக்கி வாசுதேவோட ஈஷா ஃபவுண்டேஷன் வனத்துறை நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்குன்னு மத்திய தணிக்கை குழு அறிக்கையில் இருக்கிறது தணிக்கை குழு அறிக்கையில் இருக்கிறது நான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நான் கட் பண்ணி அனுப்ப அனுப்புறேன் தணிக்கை குழு அறிக்கையில் இருக்குது தணிக்கை குழு தமிழ்நாடு தணிக்கை குழு கிடையாது மத்திய தணிக்கை குழு ஓகே வாட் ஐ மை டு டூ வில் ஐ பிலீவ் தி சென்ட்ரல் ஆடிட் ஓ வில் ஐ பிலீவ் அ க்ரூக் அண்ட் அ ஷாலட்டன் ஹூ ஹாஸ் டன் சோ மெனி வைல்டு திங்ஸ் எப்போயே கர்நாடகா கோர்ட் கேட்குது எங்கே ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி போட்டுன்னு அதனால் ப்ரைவேட்டாக பப்ளிக்கானதுனால நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஜக்கி வாசுதேவ் தகுதி இருந்தால் ஜக்கி வந்து சொல்லணும் நான் அரசாங்கத்துக்கு உதவுகிறேன் நான் பதினோராயிரம் கோயில்களில் நான் திருடின பல ஆயிரம் கோடி கர்நாடக ஹைகோர்ட் சொல்லுது பல ஆயிரம் கோடி காணாம போச்சு ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஜக்கி வாசுதேவ் வக்கிருந்தா வந்து நான் பண்ணுறேன்